தமிழ்நாடு படக்குழுவினருக்கு பாராட்டு விழாவை தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நடத்தி கொண்டிருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தோடு நான் நிறைய தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. மற்றவங்கெல்லாம் படத்தை பற்றி பேசுவாங்க, அதன் பிறகு நடந்தது தான் நம்ம நிறைய பேச வேண்டியது. இந்த திரைப்படம் எடுக்கும் வரைக்கும் நான் அண்ணனோட பயணத்தில் இல்லை. திரைப்படம் முழுவதுமாக எடுத்து முடித்ததற்கு பிறகாகத்தான் அண்ணனோடு நான் தொடர் பயணத்தில் இருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து தணிக்கை குழுவில் மட்டும் ஓராண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலே தணிக்கை குழுவிலேயே கடந்துச்சு. என்னென்னா, இதில் ரெண்டு மிக முக்கியமான ஆட்கள், அதுவும் அரசியல் பேசக்கூடிய முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்கன்றதுனால ரொம்ப கவனிக்கப்பட்ட படமாக இது. இது வரைக்கும் தணிக்கை குழுவில் இவ்வளவு கவனமாக இவ்வளவு படத்தை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த படம் அவ்வளவு ஆழமாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 86 இடங்களிலே வெட்டப்பட்டுச்சு இந்த படம். அவ்வளவு முக்கியமான காட்சிகளும் முக்கியமான வசனங்களும் அதில் துண்டிக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்தே நம்ம இவ்வளவு புலாயுதம் அடைகிறோம்னா, அப்போ அந்த 86 இடத்துல வெட்டப்பட்டது வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அதன் பிறகு படத்தை வெளியிடணும்னு அண்ணன் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அப்புறம் அப்படியே தேர்தல் வந்துச்சு, 2019 தேர்தல். தேர்தலுக்கு பிறகாக கொரோனா வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொரோனா காலகட்டம் வந்ததுனால ஊரடங்கு, நாடடங்கு. நாடே வந்து உயிரோடு இருப்போமா என்னன்னே தெரில, எப்படி திரைப்படத்தை வெளியிடுறது அப்படின்ற ஒரு சூழல். அந்த சூழலில் ஆனால் அண்ணன் எப்போ சந்தித்தாலும் சரி, நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது, நாங்கள் எந்த பயணத்தில் போயிட்டு இருந்தாலும் சரி, வாகனத்தில் போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் தம்பி, எப்படியாவது கொண்டு வந்துடணும் தம்பி, எப்படியாவது செஞ்சிடணும், எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். சரி விடுங்கண்ணே, நான் எப்போவும் சொல்லும்போது ஆறுதலாக சொல்கிறது போல் விடுங்கண்ணே, கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அது வரைக்கும் படத்தை பார்க்கல. இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் தங்கியிருக்க இடத்துல தான் படம் முழுவதுமாக எடிட் செய்யப்படும். அதனால் படத்தை பார்த்த உடனே என்னால் தூங்க முடியல. இப்போ அவர் சொல்கிற மாதிரி என்ன எப்பனை வெளியிடுறதுன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கொரோனா முடிஞ்ச உடனே படத்தை வெளியிடுவோம்னு அண்ணா அப்போ வந்து சொன்னாங்க. நான் அப்போ ஒரு நான் ஒரு கம்பெனி பதிவு செஞ்சு வச்சுருக்கிறேன் படம் எடுப்பதற்காக. நான் படம் எடுக்கணும், அண்ணனை வச்சு ஒரு படம் எடுக்கணுன்றக்காக நாங்கள் ஒரு அலுவலகம் போட்டு படம் துவக்க விழாவுக்காக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் என்னென்னா, இந்த படத்தை வெளியிட்டால் தான் அடுத்த படத்தை தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல். அப்போ இந்த படத்தை வெளியிட்டுருவோம்ண்ணே, வெளியிட்டுட்டு நம்ம படத்தை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு வெளியிடுவதற்கு முயற்சி செஞ்சு நாங்கள் விளம்பரங்கள்லாம் கொடுப்பதற்கு எல்லா தொகையும் எங்கள் கம்பெனி முழுவதுமாக நான் என்னுடைய கம்பெனி சார்பில் ஒரு தொகையை செலவிட்டுட்டோம். செலவிட்டு எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நடந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த அலை, 2வது அலை வந்துருச்சு. 2வது அலை வந்த உடனே திரையரங்குக்கே எவனும் வரல. திரையரங்குக்கு போகிறதுக்கு பயப்படுறதுன்றதை விட திரையரங்குக்கே யாரும் வரல. திரையரங்குகள்லாம் மூடிட்டாங்க. திருப்பி அது முடிஞ்சதுக்கு பிறகு முயற்சி செஞ்சோம், சரி எப்படியாவது திரும்பவும் கொண்டு வந்துடுவோம்னு. அப்போ என்னென்னா, திரையரங்கு திறந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடைவெளி விட்டு தான் உட்காரணும். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 200 சீட்டு இருக்குன்னா அதில் 100 பேர் தான் சீட்டு கொடுப்பாங்க. இப்போ பெரிய படங்களுக்கு அது சமாளிச்சிடலாம், ஆனால் சின்ன படங்களால் நம்மளால் அதை பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிடுவோம்னு. அதனால் கொஞ்சம் காத்திருப்போம். பெரிய படங்கள்லாம் வந்துட்டு போனோடனே மக்கள் திரையரங்குக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு வருவோம்னு காத்திருந்தோம். அதன் பிறகு விஜய் படம் வந்துச்சு, அப்படி பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. அப்புறம் 2021 தேர்தல் வந்துருச்சு. திரும்பவும் நாங்கள் தேர்தல் பயணத்துக்கு போயிட்டோம். தேர்தல் முடிஞ்சவுடனே வெளியிட்டுருவோம்னு முயற்சி செஞ்சோம். அதன் பிறகு என்னென்னா, ஓடிடி பலமாக இருந்துச்சு. ஓடிடியில் கொடுத்துடலான்னு நாங்கள் சரி ஓடிடி கொடுத்துருவோம், ஓடிடியில் வித்துடலாமாண்ணே மொத்தமாக படத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் விடாப்பிடியாக இருந்து திரையரங்கு கொண்டு வந்தே ஆகணும்,
ஓடிடிலாம் படத்தை கொடுக்கக்கூடாது, சாதாரண பாமர மக்களும் இந்த படத்தை பார்க்கணும், திரையரங்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடணும்னு அடம் பிடிச்சான். அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, டேய் விடுங்கடா ஓடிடியில் கொடுத்துருவோம்டா பேசி அப்படின்னு சொல்லி அண்ணனையும் வற்புறுத்துனாங்க, என்னையும் வற்புறுத்துனாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னோம், இல்லைண்ணே திரையரங்கு கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு வந்து திரையரங்கில் தான் இந்த படத்தை பேசணும் அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அப்புறம் 21லேருந்து நாங்கள் கடும் முயற்சி எடுத்து இப்போ 23ல் படம் வந்திருக்குது. ஆனால் இதுக்கு இடையில ஏகப்பட்ட சிக்கலை சந்திச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறோம், பல அவமானங்களை செய்திருக்கிறோம். அதெல்லாம் அது ஒரு காலம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம்னு இருக்குதுல்ல, அது 23ல் தான் வெளி வரணும்னு இருந்திருக்குது, அதனால் வந்திருக்குது. ஆனால் வந்ததுக்கு பிறகாக பெருசாக எங்களுக்கு நான் இந்த மிகப்பெரிய இந்த பயணத்தில் வந்து ஒரு மூணு பேர் ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருப்போம். ஒன்று எங்கள் அண்ணன் இயக்குனர் கலஞ்சியம் அவர்களும், இன்னொன்று எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சிவசுந்தர். இவங்க ரெண்டு பேரும் தான் தூங்க மாட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் ஒன்று நேரில் பேசுவாங்க இல்லை அலைபேசியில் பேசுவாங்க. அப்படி இப்படி கேமராமேன் இப்படி கேமராமேன் அப்படி கேமராமேன்னு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, எப்படியாவது படத்தை கொண்டு வந்தோம்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்ததில்ல பெரும்பங்கு அவருக்கு சிவசுந்தர் அவர்களுக்கு. ஏன்னா அவரும் அடிக்கடி சொல்லுவார், திரையரங்குக்கு தான் சார் கொண்டு வரணும், இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வரும் சார் அப்படின்வார். ஏன்னா நான் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5 தடவை அந்த படத்தை பார்த்துட்டேன், அதனால் எனக்கு கூடுதலாக இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யார் யாருக்கு போட்டு காமிச்சிருக்கோம், யார் யாருக்கு காமிச்சிருக்கோம்லாம் அது ஒரு பெரிய கதை, அது இப்போ சொல்லி பேச முடியாதத அது ஒரு காலத்தில் பேசுவேன், அந்த உண்மையெல்லாம் பேச வேண்டிய இடம் இருக்குது அந்த இடத்துல பேசுவேன். ரெண்டு மிக முக்கியமான ஆட்களுக்கு போட்டு காமிச்சோம், அந்த ரெண்டு பேருமே வாயடைச்சு போயிட்டாங்க. தமிழ் திரையுலகம் இன்னைக்கு பெருசாக கொண்டாடப்படுற மிக முக்கியமான ஆட்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பேச்சே வரல, ஒரு மணி நேரமாக அப்படியே பேசாமையே காத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா சொல்கிறதுன்னு. ஏன்னா அதை வெளியிட்டு கொடுங்கன்றதுக்காக தான் போனோம். ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் வெளியே, கடைசியில் இப்போ என்ன நாங்கள் ரெட் ஜெயிண்ட்டே கூட பேசுவோம்டான்னு ரெட் ஜெயிண்ட்டுக்கெல்லாம் முயற்சி செஞ்சோம், அவங்க யார் எங்களை வந்து அதாவது அங்கீகரிக்கலைன்றதை நிராகரிக்கிற இடத்துல இருந்தாங்க. அந்தளவு கூட நாங்கள் முயற்சி செஞ்சோம், ஏன்னா படத்தை கொண்டு வரணும் அவ்வளோதான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் இந்த படத்தை யாருமே பார்க்காதனால தான் முயற்சி செய்யலை. ஆனால் நிறைய பேர் பார்த்தாலும் இதை வந்து இந்த படம் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அப்படியான ஒரு சூழலெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது, அது வெளியிலேயும் சொல்ல முடியாத சூழலில். அதன் பிறகு படம் வந்துருச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே மிகச்சிறப்பான நடிகர்கள். ஏன்னா யார் படம் பார்த்துமே இவங்க முதல் படம் இது நடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, முதல் படமாக இது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு மிகச்சிறந்த நடிப்பை எல்லோருமே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது குறிப்பாக ஐயா ஜெயராவ் வந்து நிறைய பயிற்சி கொடுத்தாங்கன்னு அண்ணன் என்ற சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அண்ணன் வீட்டிலையும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க. கதாநாயகனாக இருக்கட்டும், கதாநாயகன் தம்பி புகழுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் வந்து திரைத்துறையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தம்பியோடு நான் பயணத்தில் இருந்தபோது நான் சொல்லியிருக்கிறேன், தம்பி ஒரு ஆகச்சிறந்த நடிகராக வர வேண்டிய நபர், கட்டாயம் வருவார் தமிழ் திரையுலகில், அதற்கு நான் வாழ்த்துறேன் அவருக்கு. அதே போல் தங்கை சுபப்பிரியா அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூட கொண்டாடுகின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்க்குற எல்லோருமே என்னென்னா கதாநாயகியை மையப்படுத்திய படம், கதாநாயகி பேசுகின்ற அரசியல்ன்றதுனால கதாநாயகி தான் மிக முதன்மையான இடம் பெற்றது போல் எல்லோருமே அந்த பொண்ணு மிகச்சிறந்த நடிப்பை நடித்திருக்கிறாங்க, கட்டாயம் இந்த படம் தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு. ஏன்னா ரசிகர்கள் எல்லோரும் இப்போ நான் அண்ணனை தெரியுன்றதுக்காக பேசுகிறதில்ல, பொதுமக்களை சந்தித்து பேசும்போது ஒவ்வொருத்தவங்களும் இந்த திரை விமர்சனம் சொல்வது போல் திரையரங்கிலேருந்து வெளியில் வரும்போது திரையரங்குக்குள்ளே உட்காந்து நம்ம படம் பார்க்கும்போது ஒருத்தருடைய மனநிலையை பார்ப்போம்ல, அப்படி மனநிலையை பார்க்கும்போது தங்கையினுடைய ஒவ்வொரு நடிப்புலையும் அவ்வளவு காத்திரமாக மக்கள் வந்து பாராட்டினாங்க கொண்டாடினாங்கன்றதை பார்த்தேன். அதே போல் வில்லன்களாக நடித்திருந்த தம்பிகள் சோமு, தம்பி வேலு, கார்மேகம் போன்ற எல்லோருமே மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே போல் ஐயா ஜெயராவ் அவர்கள், அவர் நடிப்பு வந்து பெரிதாக பேசப்பட்ட நடிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க கதாநாயகன் கதாநாயகியை தாண்டி அடுத்து ஒரு மிக முக்கியமான பாத்திரமாக மக்கள் மனதில் நிற்கிறது என்றால் அது ஜெயராவ் அவர்கள். அதாவது கதாநாயகனுடைய அப்பாவாக நடித்த அவருடைய கதாபாத்திரம் மிக
மக்களினுடைய மனதிலே மிகச் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல எங்கள் ஐயா சிவசுந்தர் என்னன்னா, எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை இது வரைக்கும் எத்தனையோ படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வர்ற மாதிரி ஒரு மிகச்சிறந்த கதாநாயகன் போல மிக அழகாக காட்டியிருந்தாங்க. அதே போல் எல்லா இடங்களையுமே, நம்ம பார்த்த எல்லா இடங்களுமே நேரில் பார்த்தா கூட இவ்வளோ அழகாக நம்ம ரசிக்க மாட்டோம். அவ்வளவு அழகாக வந்து அந்த இடங்களையெல்லாம் படம் பிடித்து காட்டியிருந்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. அதாவது வந்து தமிழ் திரையுலகில் கொண்டாடப்பட வேண்டிய ஒளிப்பதிவாளர்னால் அது எங்கள் அண்ணன் சிவசுந்தர் தான். அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மிகப்பெரிய இடம் இருக்குது. அதே போல் தம்பி கலைசேகரன் அவருக்கும், ஏன்னா நாங்கள் தொடர்பிலே இருக்கிறதுனால சொல்கிறேன், கலைசேகரனுக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிப்பு இந்த படத்தில். மிக சிறந்த கதாபாத்திரத்தை அண்ணன் கொடுத்து, யார் எந்த கதாபாத்திரத்தையுமே சாதாரணமாக விட்டு வைக்கல அண்ணன். ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் மட்டுமே பேசும், இந்த கதாபாத்திரங்கள் பேசாது, இந்த கதாபாத்திரங்கள் தான் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஆகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தா, ஆகச்சிறந்த கதையை கொடுத்துருந்ததா எங்கள் அண்ணன் கலைஞம் அவர்கள். அப்படி இந்த திரைப்படங்களில் வர எல்லோருமே மிகச்சிறப்பான வெளிப்பாடை காட்டியிருந்தாங்க. எங்கள் அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லாக தான் அமையும். அதே போல் ஏகே பிரியன் தம்பி இசையமைப்பாளர், தம்பி இன்னைக்கு நாங்கள் இந்த காசி டாக்ஸில் கடைசியில் படம் விட்டு எல்லா ரசிகர்களை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, இப்போ ஏதாவது நிகழ்ச்சி எழுச்சி வச்சிங்கன்னா தம்பிகிட்ட சொல்லுங்கப்பாருனாங்க. அப்போ சொன்னேன், திங்கக்கிழமை பாராட்டு விழா இருக்குது, ஐயோ நாங்கள் திங்கக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமே அப்படின்னாங்க. சரி, அடுத்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிங்க, இந்த பாராட்டு விழாவுக்கு போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். அதனால் இன்றைக்கி தம்பி வர முடியல. தஞ்சாவூரில் அவங்க குடும்ப நிகழ்வு, ஒரு திருமண நிகழ்வுக்காக போயிட்டார். அதனால் வர முடியல தம்பி. அவன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, அவன் இசையமைப்பாளர் ஏகே பிரியன்றதை மறந்துட்டு அவனுடைய இசையை நீங்கள் கேட்டிங்கன்னா இளையராஜா மாதிரியும் இருக்கும், தேவா மாதிரியும் இருக்கும், எல்லா இயக்கம் எல்லா இசையும் பல யுவன் சங்கர் ராஜா மாதிரியும் இருக்கும். இப்படி எல்லாருடைய எல்லாருடைய இசை கோர்ப்பையும் தாண்டி ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளராக அவன் குறைந்த வயதிலே எவ்வளோ பெரிய இசையமைப்பாளராக வளர்ந்து வந்திருக்கிறான்னா, தமிழ் சினிமாவிலே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இசைத்துறையில் வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஏகே பிரியன் மேலே, ஏன்னா அவ்வளவு திறமைசாலி. அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் கீபோர்டு மேலேயே தான் தம்பி தூங்குவான். நம்ம போய் உசுப்புனா கூட அவன் கீபோர்டு ரூம்லேயே தான் தம்பி இருப்பான். வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான் தம்பி. அவனுக்கு ஒன்றே ஒன்று தான், இசை தான், இசை 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 தான் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இசைக்காகவே வாழ்கின்ற ஒரு சில ஆட்கள் வந்து இதற்காகவே தங்களை ஒப்படைச்சிக்கிட்டோம்னு சொல்கிற மாதிரி, இசைக்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்டவன் தம்பி ஏகே பிரியன் அப்படியான ஒரு நபர். அதே போல் பாடல்களை எழுதி கொடுத்துருக்கிற எங்கள் அருமை தோழர் கவி பாஸ்கர் அவர்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே அவர் சும்மா சாதாரண பேசினாலே பாடல் மாதிரி தான் இருக்கும், பேசினாலே கவிதை மாதிரி தான் இருக்கும். அவர் எழுதினாலும் அவர் எழுத்தாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவர் இன்னொன்று மிகச்சிறந்த வடிவமைப்பாளர், அவர் வடிவமைப்பாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் ஆகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம கவி பாஸ்கர் அவர்கள். அவரையும் மிகப்பெரிய இடம் அவருக்கும் இருக்குது திரையுலகில். ஏன்னா திரையுலகில் பல பாடல்களை அவரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திரை இந்த இதில் வந்து 5 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய சென்சாரில் வந்து வெட்டப்பட்டிருக்கு பாடல்கள். அதை பாடல் ஒளியில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லா பாடல்களுமே ஆகச்சிறந்த பாடல்களாக இருக்கும். முந்திரிக்காடு பாடல்களை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த, அதாவது வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பாடல்கள் அது. ஏன்னா ஒரு சில பாடல்கள்லாம் ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த தடவை கேட்டிங்கன்னா கோவம் வரும், என்னடா இது ஏதோ எரிச்சல ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது மாதிரி இருக்கிறது. 5 பாடல்களுமே திரும்ப திரும்ப கேட்பதற்கான பாடல்களாக இருக்கும். அதே போல் அவர் ஐயா தோழர் கவி பாஸ்கர் அவர்களினுடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கும். அதே போல் இந்த படம் திரைப்படம் வெளியிலே வருவதற்கு மிக ரொம்ப ரொம்ப அரும்பாடை ஆற்றியதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு பகலாக தூங்காமல் பெரும் தொந்தரவுகளுக்கு நடுவில் தன்னுடைய உடல்நிலையையும் பார்க்காமல் கடுமையாக உழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்திரைக்களத்தினுடைய மேலாளர் எங்கள் அண்ணன் குமார் அவர்கள். நான் இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து திரைப்படம் வந்து வெளியில் வருவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் வந்து அண்ணன் குமார் அவர்கள். அண்ணன் வந்து திரையுலகில் எல்லோருக்கும் தெரிஞ்சவங்க தான். அது மாதிரி கடுமையாக உழைச்சாங்க இந்த திரைப்படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு.
திரைப்படம் வெளியில வர நேரத்துல என்னால இருக்க முடியலன்னு ஒரு வார்த்தை என்ன எனக்கு இருந்துச்சு அண்ணனுக்கு இருந்துச்சு அண்ணன் குமாரனுக்கு இருந்துச்சு ஏன்னா நாங்க கட்டின நிறைய திரையரங்கில இருந்து கிட்டத்தட்ட பணம் நாங்க முதலே கியூபுக்கு இதுக்கெல்லாம் பணம் கட்டிட்டோம் முத நாள் இரவு வந்து ஒரு 50 தியேட்டர்ல இருந்து நாங்க படத்தை வெளியிட முடியாதுன்னு திரும்பி பணத்தை கொடுத்து விட்டாங்க அப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த படம் வென்றிருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பெரும் மகிழ்ச்சி அடைறேன் நான் இருக்க முடியாத காரணம் அரசியல் சூழ்நிலை கைது ஒரு 15 நாள் வெளியில கையெழுத்து போட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு இல்லாட்டினா நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய திரையரங்குகளுக்கு இன்னும் கொஞ்சம் விளம்பரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் செலவு செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கலாம்னு ஏன்னா இந்த நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன்னு ஒரு பெரும் வருத்தம் இருந்துச்சு சரி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடக்கட்டும் சரி அடுத்ததை பார்த்துக்கலான்னு தான் ஏன்னா நானும் அண்ணனும் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நான் எது செஞ்சால் அண்ணன் எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் நான் ஏதாவது உந்து சக்தியாக ஏதாவது பேசி அவரை சரி செய்வேன் அப்பப்போ அதனால் நான் இல்லாத ஒரு பெரும் வருத்தமாக இருந்துச்சு அண்ணன் குமாரனுக்கு நான் பெரும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படம் வெளியில் வந்ததுக்கு அதே போல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நான் இந்த படம் வெளியில் வருவதற்கு ரொம்ப இரவு பகலாக அவர் தூங்காமல் இருந்தார் என்னென்னா தம்பி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படியான ஒரு அண்ணன் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரையரங்குகள் எங்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அங்கெல்லாம் கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லோருமே போய் இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க நிறைய இடங்கள்ல என்னன்னா எங்க மாவட்டத்துக்கு நீங்க திரையரங்கு கொடுக்கல திரையரங்கு கொடுக்கலன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் எங்க ஊர்ல நீங்க வெளியிடல அப்படின்னு இந்த திரைப்படம் வந்து எங்கெல்லாம் பேசப்படணுமோ அங்க இந்த படம் வரல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வரல கடலூர்ல வரல அதுக்கப்புறம் கொடுத்தாங்க தாமதமா கொடுத்தாங்க கள்ளக்குறிச்சியில வரல திருவண்ணாமலையில வரல தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விருதுநகர் வரல ராஜபாளையம் வரல ராமநாதபுரத்தில் வரல சிவகங்கையில் வரல தேனியில் வரல இப்படி வந்து நிறைய இடங்களில் எங்கே இந்த இந்த அரசியல் காத்திரமாக பேசப்படணுமோ அங்கெல்லாம் இந்த படங்கள் வெளியிட முடியாத சூழல் இருந்துச்சு ஆனால் திருப்பி வெளியிடுவோம் இதை நாங்கள் வெளியிடாமல் விட மாட்டோம் திருப்பி எல்லா திரையங்களுக்கு கொண்டு வரதுக்கு இந்த இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட பட்டுக்கோட்டையில் அண்ணன் பெரும் முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பட்டுக்கோட்டை அண்ணனுடைய ஊர் அப்படின்றத தாண்டி அங்கே அந்த அரசியல் பேசப்படணுன்றக்காக கொண்டு வந்தாங்க இது வந்து பணம் அதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த கருத்து போய் மக்கள்கிட்ட சேரணுன்றதுக்காக கடும் உழைப்பை அண்ணன் கொட்டியிருக்கிறாங்க அதே போல் இந்த நேரத்தில் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க இதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் இந்த படம் வரணும்னு எல்லோரும் விரும்பியிருக்கிறாங்கன்றதுனால நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய இடங்களில் வர முடியலன்றது ஒரு பெரும் வருத்தமாக இருக்குது அடுத்து எங்கள் அண்ணன் கலைஞன்தான் ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு யாருக்கு எப்படி தெரியுமோ தெரியாதான்னு எனக்கு தெரியாது அவர் யாருன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 10 கதை சொல்லியிருக்கிறாரு 10 திரைப்பட கதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஒன்று ஒன்றா எடுத்து அடிப்போம் பாருங்கள் திரையரங்குகளை வந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு எழுதி வச்சுக்கோங்க 25 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத திரை இயக்குனராக எங்கள் அண்ணன் திகழ்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணனுடைய வெற்றியை வந்து பல படங்கள் இதுவரைக்கும் அண்ணன் எடுத்திருக்கிற எல்லா படங்களையும் பார்த்துருக்குறோம் எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பூமணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு முதல் படமாக இருந்தாலும் அந்த முதல் படத்தினுடைய பயணத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் நிறையா அந்த படத்தை நான் எப்படி எடுத்தேன் என்ன ஏது அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன நான் எப்படி போய் படம் பார்த்தேன் அந்த வெற்றியை எப்படி நான் சுவைத்தேன்றதெல்லாம் பேசியிருக்கிறோம் அதன் பிறகாக நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது ஆனால் மற்ற திரைப்படங்களை தாண்டி இந்த முந்திரிக்காடு திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க எங்கள் அண்ணனுடைய வெற்றி தான் எங்கள் அண்ணன் கலைஞம் அவர்களினுடைய வெற்றி தான் அந்த படம் ஏன்னா மற்ற படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு இப்போ பூமணி பெருசாக வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பின்புறமாக வந்து இளையராஜாவினுடைய இசை இருந்துச்சு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அண்ணன் சொன்னாங்க பூமணி படம் வரும்போது இளையராஜா அவர்களினுடைய இசையில் வந்து அவர் இந்த எம்பாட்டு எம்பாட்டுன்றதை அந்த அந்த இதை வாசிக்கிற மாதிரி இப்படி திரும்பின மாதிரி ஒரு விளம்பரம்
வந்தது சன் டிவி தொடங்கப்பட்டு முதல் திரைப்படத்தினுடைய விளம்பரம் வந்துச்சுன்னா அது பூமணியோட விளம்பரம் தான் முதல் முதல்ல சன் டிவி தொலைக்காட்சி தொடங்கி அப்போ நீங்க அப்போ சன் தொலைக்காட்சி தன்னுடைய விளம்பரத்திற்காக தன் தொலைக்காட்சியின் விளம்பரத்திற்காக எவ்வளவு விளம்பரம் அது பண்ணியிருக்கும்னு பாருங்க பூமணியில் ஏன்னா அப்போ பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய படங்கள்லாம் முதல் படமாக இந்த படம் வருதுன்னு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அதிகமாக வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு விளம்பரம் அதன் பிறகு இளையராஜா அவருடைய இசை இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அண்ணன் களஞ்சியம் அப்படி அப்படி வச்சுக்கோங்க அது அந்த வெற்றியெல்லாம் நான் வந்து அண்ணனுடைய வெற்றியாக நான் பார்க்கல இந்த படத்தினுடைய வெற்றி எங்கள் அண்ணனுடைய முழு வெற்றி ஏன்னா இதுக்காக கடுமையாக உழைத்தது எங்கள் அண்ணன் தான் ஏன்னா அவ்வளவு வெற்றியை வந்து மொத்த வெற்றியுமே எங்கள் அண்ணனுக்கு தான் சேரும் இந்த படம் வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்தினாலும் அதாவது குறிப்பாக காதல் எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறதோ இந்த மண்ணில் சாதி எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறதோ அது வரைக்கும் முந்திரிக்காடு படம் முழு புதுப்படமாகவே இருக்கும் அதில் வந்து மாற்றப்பட்டு இதில் மிக முக்கியமான அரசியல் என்னென்னா சாதியை ஒழிப்பதற்கான அரசியலுக்கான முதல் படிநிலை தான் சாதி மறுப்பு திருமணங்கள் ஒரு படிநிலை அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கலந்துரையாடலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர வசனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விடை வச்சிருப்பார் நான் ஏன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு விடை வச்சிருப்பார் ஏன் பண்ணக்கூடாதான்னு ஒரு வாக்குவாதம் வரும் எல்லாத்துக்குமே இதில் விடை வைத்திருப்பார் ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது எதற்காக இந்த அரசியல் பேசப்படணுன்றது இந்த திரைப்படத்தில் முழுவதுமாக பேசப்பட்டிருக்குன்றது தான் நம்ம இந்த படத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய பேர் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொந்த சாதியில் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற உறுதியை என்னைக்கு இந்த தமிழ் சமூகம் எடுக்கிறதோ அன்று தமிழ் சமூகத்திலே சாதியற்ற தமிழ் சமூகம் கட்டாயம் உருவாகும் தமிழனுக்கு சாதி இல்லை சாதி பார்ப்போம் தமிழனே இல்லைன்ற அந்த வார்த்தை இல்லையா அது என்னைக்கு மெய்ப்படும்னா சொந்த சாதியை விட்டு என்று நாம் அடுத்த சாதியை நாம் திருமணம் செய்கிறோமோ அன்று சாதி மறுப்பு திருமணங்களால் தான் சாதியை படிநிலையை அழிக்க முடியுன்ற ஒரு மிக ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க பெரிய 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 படங்கள்லாம் வந்திருக்குது சாதியை குறித்து பேசிய படங்கள் வந்திருக்கிறது சாதியிலே புரட்சி பேசின படங்கள்லாம் வந்திருக்கிறது ஆனால் இன்டெப்தா இவ்வளவு ஆழமாக ஒரு படத்தில் வந்து சாதியை பேச முடியும் என்றால் அதற்கு முதல்ல வந்து கட்ஸ் வேணும் தைரியம் வேணும் இந்த படம் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் ஒரு தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியம் வந்து எங்கள் அண்ணனை தாண்டி வேற யாருக்கும் வராது அது வேற யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பேச மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருமோ எதுவும் பிரச்சனை வந்துருமோ இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியாதா அப்படின்ற ஒரு இதில் வந்து கருத்தில் பேசுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விடயம் தான் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலையிலும் கூட இந்த திரைப்படம் வந்து முழுவதுமாக சாதி மறுப்பு திருமணங்களை குறித்து சாதி மறுப்பு திருமணங்களின் அவசியம் குறித்து இந்த படம் பேசியிருக்கிறது சாதியை ஒழிப்பதற்கான படிநிலை முதல்ல வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான் என்பதை ஆழமாக பேசியிருக்கிறது எனவே இந்த அரசியல் இன்று வருகின்ற இனி பிறக்கின்ற குழந்தைகள் இளைய தலைமுறைக்கு இந்த அரசியல் போய் சேர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு நான் விடைபெறுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் கழகம் வந்து எப்போவுமே கழகம் செய்ய முடியாது கழகம்ன்றது கழகம் செய்ய எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும் அதனால் 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடக்கிறதுனால தோழர் வந்து தொய் பெற வேணாம் என்று கழகத்தினுடைய அமைப்பினருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் கழகம் எப்பெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் கூட இருப்போம் கழகம் சேர்ந்து செய்வோம்னு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்